தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 3ஆம் திகதி 8ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. தேர்தலில் வெற்றி பெறும் வடகிழக்கு கட்சிகள் புதிய அரசாங்கத்தில் அமைச்சரவை பொறுப்புகளை ஏற்கும் என்று சுரேன் ராகவன் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலில் வெற்றி பெறும் வடகிழக்கு கட்சிகள் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளும் என்று வடமாகாண முன்னாள் ஆளுநர் சுரேன் ராகவன் குறிப்பிட்டுள்ளார். தனது கட்சி ஆட்சி காலத்தில் மத்திய அரசாங்கம் பல முக்கிய அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. யாழ்ப்பாணத்தில் குடிநீர் திட்டங்கள், விமான நிலையத்தை தரம் உயர்த்துவது போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன என்று சுரேன் ராகவன் குறிப்பிட்டுள்ளார். கடத்தியவரையே மனைவியாக்கிய பிள்ளையான் குழு உறுப்பினர் வெளிவரும் திடுக்கிடும் ஆதாரங்கள். 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29 மற்றும் 30ஆம் திகதிகளில் மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் பயணம் செய்த தமிழர் புனர்வாழ்வுக் கழக ஊழியர் 22 பேர் பிள்ளையான் கருணாகூடு என்று அழைக்கப்பட்ட வெளிக்கந்தை பகுதியில் கடத்தப்பட்டு அதில் 13 பேர் விடுவிக்கப்பட்டு மீதி 8 ஊழியர்கள் சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்ட விடயம் சர்வதேச மட்டத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கருணா பிள்ளையான் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த மனித உரிமை மீறல் சம்பவம் சர்வதேச மனித உரிமை அழைப்புகளுக்கு கடும் கண்டனத்தை உள்ளாக்கியிருந்தது. அவ்வாறு கருணா பிள்ளையான் குழுவினரால் கடத்தப்பட்டு மனிதாபிமான செயற்பாட்டாளர் ஒரு பெண்ணை அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் பிரதீப் மாஸ்டர் திருமணம் முடித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். பொதுக்குடியிருப்பில் மாதிரி வாக்குச்சீட்டுடன் வேட்பாளர் உட்பட 4 பேர் கைது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் மாதிரி வாக்குச்சீட்டுக்களை கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடன் 4 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் திருமணம் செய்வதாக பெண்களை ஏமாற்றி நகைகளை மோசடி செய்த நபர் கைது. பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து தருவதாக கூறி காதலித்து ஏமாற்றி நகைகளை மோசடி செய்து வந்த நபர் ஒருவர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் யாழ் போலீசாரினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியினைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 15 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. சஜித் பிரேமதாசாவுக்கு கருணை காட்டிய ரணில் விக்ரமசிங்கா. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தன்னை நீக்க வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா 3வது தரப்பின் ஊடாக கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டுக்கொண்டார். அந்த கோரிக்கையை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரிடமிருந்து சிறந்த பதில் கிடைத்துள்ளது. கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணசிங்க பிரேமதாசாவுக்கு வழங்கும் கௌரவமாக கருதி கட்சியிலிருந்து சஜித்தை நீக்குவதனை தாமதப்படுத்த ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் தீர்மானித்துள்ளார். வைரஸ் தொற்றுக்கு உள்ளான பெண் பிரசவித்த குழந்தைக்கு தொற்று இல்லை. வைரஸ் தொற்றுக்குள்ளான கர்ப்பிணி பெண் பிரசவித்த குழந்தைக்கு வைரஸ் தொற்று இல்லை என்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு கிழக்கு பொது வைத்தியசாலையில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் குழந்தை பிரசவித்திருந்தார். குழந்தை வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 5000 ரூபாய் கொடுப்பனவு மீள அறவிடப்பட மாட்டாது என்று பிரதமர் உறுதி. நாங்கள் வழங்கிய 5000 ரூபாயை மீளப்பெறப் போவதாக குறிப்பிடுகின்றனர். ஆனால் கொடுத்தவற்றை நாங்கள் மீளப்பெற மாட்டோம் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் என்று பிரதமர் மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் இளைஞர்கள் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி நாட்டை கட்டியெழுப்பும் சந்தர்ப்பம் தற்பொழுது உருவாகியுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மை கட்சிகளுடன் இணைந்து செயற்பட தயார், ஆனால் தீவிரவாதிகளுடன் இணைந்து செயல்பட தயாரில்லை என்று பசில் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுன சிறுபான்மை கட்சிகளுடன் இணைந்து செயற்பட தயார், ஆனால் தீவிரவாதிகளுடன் இணைந்து செயற்பட தயார் இல்லை என்று கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கமும் பொதுஜன பெரமுனவும் அனைத்து சமூகங்களுடன் இணைந்து செயற்பட தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டமைப்புக்கு 3 மாவட்டம் கூட்டணி கட்சிகளின் மூலம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற திட்டம் பசில் கணக்கு.
பொதுஜன பெரமுன 130-க்கும் அதிகமான ஆசனங்களை பெற்று அமோக வெற்றி பெறும் என்றும் அதன் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ள இன்று முதல் தடை. வடக்கு மாகாணத்திலேயே அதிகளவு தேர்தல் முறைப்பாடுகள் மீறல்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் அறிவித்துள்ளார். மக்கள் மீது இரக்கம் கொண்ட அரசாங்கத்தின் மீது வாக்களியுங்கள் என்று சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீதரனின் விடுப்பு வாக்கு ஆசை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இறுதி பிரச்சார மேடையில் வெடித்தது மோதல். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இறுதி பிரச்சார கூட்டத்தில் ஸ்ரீதரன் அநாகரிகமாக பேசின பீச்சினால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. மேடையில் வைத்து அவருக்கு சுடச்சுட பதில் கொடுத்திருக்கின்றார் கஜதீபன். ஸ்ரீதரன் சித்தார்த்தனை குறிவைத்து தாக்கினார். விடுப்பு வாக்கில் தனக்கு சவாலாக அவர் இருப்பார் என்று கருதி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படுகின்றது. இந்த மேடையில் சில சில்லறைத்தனமான கருத்துக்கள் வந்தன. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இது கற்றறிந்தவர்கள் இருக்கும் அவை. தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கவனமாக பேச வேண்டும். வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவது சபை நாகரிகமாக இருக்காது. யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கிடையாது, விருப்பம் இல்லாதவர்கள் வாக்களிக்காதீர்கள். ஸ்ரீதரன் தெனாவட்டு. இரணமடு தண்ணீர் கிளிநொச்சிக்கே உரித்தானது. அங்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றார்கள். இரணமடு தண்ணீரை தர மாட்டேன் என்பதற்காக யாழ்ப்பாணத்துக்கு யாரும் எனக்கு வாக்களிக்காமல் விட்டால் பரவாயில்லை என்று யாழ் மக்களிடம் சவால் துணியில் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் ஸ்ரீதரன். நான் தான் யாழ்ப்பாணத்துக்கு இரணமடு தண்ணீரை தராமல் தடுத்ததாக சொல்கின்றார்கள். இரணமடு தண்ணீர் கிளிநொச்சிக்கே போதாமல் இருக்கின்றது. நான் இரணமடு தண்ணீரை தரவில்லை என்பதற்காக எனக்கு வாக்களிக்காமல் விடுவதென்றால் வாக்களிக்காமல் விடுங்கள். என்னை தோற்கடிக்க விரும்பினால் தோற்கடியுங்கள், அதையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீதரனின் கருத்துக்கு கட்சியின் கருத்தல்ல, கொழும்பல் கிளை கண்டனம். எமது அபிலாசைகளை அடைவதற்காக எமது கைகளில் உள்ள வாக்கு என்ற ஆயுதத்தினை பயன்படுத்தி வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பலப்படுத்தி மக்கள் ஆணை வழங்க வேண்டும் என்ற இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு மாவட்ட கிளை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அதே நேரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்துக்களுக்கு அதிருப்தி வெளியிட்டுள்ளதோடு அது கட்சியின் நிலைப்பாடாக அமையாது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது குருசோத்திரம், தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான யுத்தம் ஸ்ரீகாந்தா. இது குருசோத்திரம், தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான யுத்தம். நாங்கள் விடுதலையை விரும்புவது உண்மை என்றால், எங்கள் உரிமைகளை நிலை நாட்டுவது உண்மை என்றால், எங்கள் விடுதலை போராட்டத்தை இந்த நிலையிலும் என்னை விலை கொடுத்தாவது முன்னெடுத்து சென்ற நாங்கள் வெற்றியிட்ட வேண்டும் என்பதில் எங்களுடைய வைராக்கியம் நீடித்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை என்றால், இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை ஆதரித்து அது மாபெரும் வெற்றியீட்டுவது நீங்கள் எல்லோரும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறைகூவல் விடுத்துள்ளார் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் ஸ்ரீகாந்தா. பெரமுன திருடர்கள் நாட்டை முன்னேற்ற முடியாது மனோ கணேசன். பெரமுனவில் உள்ள திருடர்கள் கைகோர்த்து கொண்டு ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவுக்கு நாட்டை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது என்கின்றார் மனோ கணேசன். சஜித் பிரேமதாசாவுடன் இணைந்து நாட்டை அபிவிருத்தி செய்வதே அவருக்கு ஒரு சிறந்த தெரிவென்று கூறும் மனோ கணேசன், கடந்த தடவை தேர்தலில் தோல்வியடைந்தவர்களுக்கும் தேசிய பட்டியல் இடம் கொடுத்து அரசியல் புள்ளிகளின் நெருக்கமானவர்களுக்கும் மாத்திரம் முக்கிய பதவிகளை கொடுத்தது போன்ற பல்வேறு தவறுகளை அக்கிதேசிய கட்சி செய்தமையே அந்த கட்சியின் தோல்விக்கு காரணம் என்று விளக்கம் அளிக்கின்றார் மனோ கணேசன். ஐக்கிய தேசிய கட்சிக்கு சஜித் பிரேமதாசா மீண்டும் வந்தால் அவருக்கு கீழ் பணியாற்ற எனக்கு எந்த தயக்கமும் இல்லை நவீன் திசநாயக்கா. சஜித் பிரேமதாசா மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வருவார் என்றால் அவரது தலைமையின் கீழ் தொடர்ந்தும் பணி ஆற்றுவது சம்பந்தமாக தனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நவீன் திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். கருணாவுக்கும் ஞான தீரருக்கும் முஸ்லிம்களின் முதுகெலும்பை உடைக்க அனுமதிக்க முடியாது ஹரீஸ். அம்பாறை மாவட்டத்தில் சிங்கள பெரும்பான்மை பிரதேசங்களை விட முஸ்லிம்கள் செறிந்து வாழும் பிரதேசங்களில் இரண்டும் எதிரணிகளை தோற்கடித்தால் வேண்டுமென்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்காக அம்பாறை மாவட்டத்தின் மத்திய முகாம் பாரிய பங்களிப்பை செய்த பிரதேசமாகும். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை பலரும் சதித்திட்டங்களை தீட்டி தனியாக போட்டியிட முன்வந்துள்ள போதிலும் சிங்கள பிரதேசங்களை விட முஸ்லீம் பிரதேசங்களில் உள்ள இரண்டு எதிரணிகளை நாம் தோற்கடிக்க வேண்டும்.
பொதுத்தேர்தலில் வேட்பாளர் சஜி பிரேமதாசாவை எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் கைது செய்ய தீர்மானம். ஆளுநர் ராகித கீர்த்தி தென்னோக்கோன். பொதுத்தேர்தல் வேட்பாளர் சஜி பிரேமதாசாவை எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் கைது செய்ய ஆயத்தமாகுங்கள் என்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முன்னாள் ஆளுநர் ராகித கீர்த்தி தென்னோக்கோன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவினால் சஜி பிரேமதாசாவை கைது செய்வதற்கு நீண்ட திட்டமுடன் செயற்படுவதாக முன்னாள் ஆளுநரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. மத்திய கலாச்சார நிதியத்தில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் இந்த கைது இடம்பெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கஃபே அமைப்பின் முன்னாள் பிரதானியான கீர்த்தி தென்னோக்கோன் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவர் சந்திப்பில் உரையாற்றும் போது இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இலங்கை செய்தியில் உங்களை சந்திப்போம்.